இயக்கம், நடிப்பு, இசைனு தமிழ் சினிமாவில் பன்முக திறமை கொண்ட கலைஞராக வளம் வர்றவர் தான் டி ராஜேந்தர். மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்ட டி ராஜேந்தர் ஏபிசி கல்லூரியில் எம்ஏ படிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் 1980களில் ஒருதலை ராகம் அப்படின்ற கதையை எழுதினார் டி ராஜேந்தர். இந்த படத்தை இப்ராஹிம் தயாரித்து இயக்கமும் செஞ்சுருந்தார். டி ராஜேந்தர் இசையமைச்ச அந்த படத்தோட எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் அடிச்சிருந்தது. ஒருதலை ராகம் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா வசந்த அழைப்புகள், ரயில் பயணங்களில், உயிருள்ளவரை உசா, தங்கைக்கு ஓர் கீதம், உறவை காத்த கிளி, மைதிலி என்னை காதலி, என் தங்கை கல்யாணி உள்ளிட்ட பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்தாரு டி ராஜேந்தர். அவர் எழுதி இயக்குன எல்லா படங்களும் காதலையும் உறவுகளையும் மையப்படுத்தி குடும்பங்கள் கொண்டாடுற படைப்புகளாகவே இருந்துச்சு. இயக்கம் மட்டும் இல்லாமல் நடிப்பு, இசை, பாடல்கள் எழுதுறதுன்னு பல திறமைகளையும் வெளிப்படுத்தினார் டி ராஜேந்தர். பன்முக கலைஞர் அப்படின்ற அடையாளத்தோட டி ராஜேந்தருக்கு இருக்க இன்னொரு அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட தாடி தான். சினிமாவில் இருக்கிறவங்க தாடி வைக்கிறது இயல்பான ஒன்று தான். ஆனால் டி ராஜேந்தர் பல வருஷமாக தாடியை எடுக்காமலே இருக்காரு. இத்தனை வருஷம் டிஆர் தாடி எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பலரும் யோசித்ததும் உண்டு. இந்த சூழலில் தான் டி ராஜேந்தர் தாடி வச்சதுக்கான காரணம் பற்றி நடிகர் தியாகு பேசியிருக்காரு. நடிகர் தியாகு சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் டி ராஜேந்தர் தாடி வளர்க்க காதல் தோல்வி தான் காரணம். மயிலாடுதுறையில் வசிச்சுட்டு இருந்தப்ப தெருவில் இருந்த உசான்றவங்களை டி ராஜேந்தர் காதலிச்சாரு. உஷாவும் காதலிக்க தான் செஞ்சாங்க. ஆனால் ரெண்டு பேரோட வீட்லேயும் காதலுக்கு சம்மதம் கிடைக்கல. அதனால் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அந்த காதல் தோல்வியால் தான் டி ராஜேந்தர் இன்னைக்கு வரைக்கும் தாடி வச்சிட்ருக்காருன்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள்லாம் டிஆருக்கு இவ்வளவு பெரிய சோகம் இருக்கா அப்படின்னு கருத்துக்களையும் பதிவிட்டுருக்காங்க.